Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ வந்து இப்போ Vodafone ஐடியா பத்தி பார்க்க போறோம். நாளை மார்க்கெட் என்ன ஆகும் அப்படினு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து ஷேர்ஸ் வந்துட்டு அன்னைக்கு வாங்கிப்பீங்க, Friday morning வாங்கிப்பீங்க Google newsனால. ஆனா இங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் 3 மணிக்கு வந்துட்டு இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணினாங்க நியூஸ். ஓகே மேம், டைரக்டா நியூஸ் ஐட்டம்க்கே போயிடுவோமே. அவங்க கிளாரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பை Vodafone ஐடியா. அன்னைக்கு எத்தனை மணிக்கு நியூஸ் சொன்னாங்க பாப்போம். ஓகேங்களா? அன்னைக்கு Vodafone ஐடியா சொன்ன நியூஸ் டைம் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு மார்க்கெட் ஹவர்ஸ் முன்னாடியே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக 227க்கு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் முன்னாடி நம்மளே சொல்லியிருக்காங்க. ஆனால் டோட்டலாக எவ்வளோ ஷேர் அன்னைக்கு ட்ரேட் ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 200 கோடினா சும்மா எடுங்க. டோட்டல் ஈக்விட்டி இருக்குல்ல, அதில் 10% ஆஃப் வால்யூம் வந்து அன்னைக்கு ஃப்ரைடே வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நியூஸ் டிக்ளைன் பண்ணிட்டாங்கல்ல, சரி ஒரு நியூஸ் டிக்ளைன் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகும் ஷேர் பிரைஸ்? 7.8ல இருந்து மறுபடியும் ஓபன் ஆன பிரைஸ் என்ன? ப்ரீவியஸ் கொஸ்டின் 5.82க்கே வரணும்ல, ஆனா ஏன் வரல? எனக்கு மெயின் கொஸ்டின் முதல் கொஸ்டின் அதுதான். இரண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா Vodafone இடையில வந்துட்டு ஏன் இவ்வளவு வால்யூம் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆச்சு? மூணாவது கொஸ்டின் Vodafone இடையில என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு Vodafone ஐடியா வந்துட்டு டெலிகாம் கம்பெனின்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப தப்பு. ஓகே, அது டெலிகாம் கம்பெனி தான், சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்கு, சரி சிம் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனாலும் அதோட யூனிவர்சல் கிளவுட்னு ஒரு டாபிக் அவங்க ரெடி பண்ணிட்டு ஐபிஎம் ஐபிஎம் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஐபிஎம் கனெக்ஷனும் அவங்க அதை வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணலாம் தெரியல, நாங்கள் கூட அது வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ அது வந்து ஒரு மைனர் தாட் ப்ராசஸ் இருக்கு. அன்னைக்கு மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு கிளாரிபிகேஷன் பார்ட் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, எங்க Vodafone ஐடியா கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து எங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு வந்து பெருசு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஏதாவது போர்டுக்கு மேட் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் சொன்னாங்க. நாலாவது வந்துட்டு கூகுள் பற்றி இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கூகுள் பற்றி இல்லை, ஓகே அதை விட்டுட்டேன். ஆனால் அந்த மூணு பாயிண்ட் வந்து தெரியுமா, ஒரு கம்பெனி 1.5 கோடி ரூபா கரண்ட் இருக்கு, ஏஜிஆர் டூஸ் இருக்கு, புக் வேல்யூவோட ஷேர் பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, சப்ஸ்கிரைபர் பேஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்கு, ஹெவி காம்படிஷன் இருக்கு. அப்படி இருக்க சமயத்துல ஏதாவது ஒரு கம்பெனி வந்துட்டு எங்களோட மெயின் எய்ம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோட வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா மெயினா டெட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரும் கேட்காதீங்க, ஷேர் ஹோல்டர்ஸ், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், அதே மாதிரி வேற ஏதாவது கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் உள்ள பர்சன் ஆஃப் த கம்பெனி. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு அதே மாதிரி ஏதாவது பிளான் வரும்போது நாங்கள் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியாத நிலைமையில வந்துட்டு அன்னைக்கு கமெண்ட்ரி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் அன்னைக்கு கொடுத்ததுல தெளிவாக கொடுத்தாங்கன்னா கூகுள் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு என்ன ஆகும்? நான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் பா. நான் வந்து இந்த நியூஸ்னால நம்பி போய் ஃப்ரைடே வந்து வாங்கிட்டேன். நான் ஒரு 7 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6.56 தான் இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக்கை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா லாங் டேர்ம் ட்ரேடரான்னு புரிஞ்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்னா கண்டிப்பாக அப்ஸ்விங்ஸ் அண்ட் டவுன் ஸ்விங்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து ஒன்று நீங்கள் அந்த ஷேரை ஷார்ட்டிங் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை திரும்பி எடுத்துக்கலாம். விற்கணும்னு ஐ மீன் நாளைக்கு ஷேர் பிரைஸ் இறங்கிச்சுன்னா காத்தாலே ஷார்ட்டிங் பண்ணிட்டு ஸோ எவ்வளோ இறங்கிச்சோ அதுக்கு அதை ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணலாம். இரண்டாவது என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் ஹோல்டர்னா வந்துட்டு அப்படியே ஷேரை ஹோல்ட் பண்ணிச்சுக்கோங்க. ஷேர் பிரைஸ் கம்மியாச்சுனா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் Vodafone ஐடியாவோட க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 6 ரூபா தான், கண்டிப்பாக 6 ரூபா தான். ஏன்னா வந்துட்டு 6 ரூபீஸ்னா அதோட ஒரு அதற்கு வேல்யூவேஷன் கெப்பாசிட்டிக்கே மாறுதுங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, Vodafone ஐடியில் வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான், 3 ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேணும்னா ஒரு 20% சப்போஸ் ஒரு 100 ஷேர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 20 ஷேர் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். ஆனால் நான் எனக்கு இப்போ நான் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கேன், நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கேன்னா விற்க மாட்டேன். வாட் எவர் இட் டேக்ஸ் என்ன ஆனாலும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் இழக்க எதுவும் இல்லை அந்த ஷேர்ல. ஏன்னா 3 ரூபா தான் இருக்கு,
போனாலும் மூன்றால தான் போகுது, ஆனா ஏறினா எவ்வளவு வேணா ஏறலாமே. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் அண்ட் பிரின்சிபல் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த ஷேர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா ஒரு ஜியோ வந்து எப்போ ஃபேஸ்புக் அட்ராக்ட் பண்ண முடியுமோ, எப்போ ஒரு பாரதி ஏர்டெல் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுமோ, ஏன் வோடஃபோன் ஏர்டெல் முடியாது? அதுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ இது கம்மியா இல்லைங்க, நல்லா தான் இருக்கு. ஸோ பார்ப்போம், எல்லாம் நல்லா தான் நடக்கும். நாளைக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்று மேலே ஏறும், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி நேரம் விஷயம் இருக்கும். அப்படின்னா வந்து ஒரு 20 பைஸ் ஏறும், 30 பைஸ் இறங்கும், அதுமாதிரி ஸ்டாகரிங்காக இருக்கும் தான் தவிர, மேபி மார்னிங் ஓப்பன் ஆகும், ஃபுல்லாக டவுன் ஓப்பன் ஆகிட்டு திரும்பி கூட ரிக்கவர் ஆகலாம், அது கூட அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மூணு சான்ஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரேடியாக ஃபால் கேட்டிங்கன்னா 10% தான் சான்ஸ் இருக்குங்க, தெரிஞ்சுக்கோ. அதுதான் மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன் வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுதான் மக்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.